வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தீனு. வேற்றுலக உயிரின்னு சொல்லப்படுற ஏலியன்ஸ் அளவில் மனுஷனை விட சிறுசாவோ இல்லை பெருசாவோ இருக்கக்கூடும்னு சொல்லப்படுது. சயின்டிஸ்ட் ஏலியன்ஸ் இருக்குன்னு நம்புகிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏலியன்ஸை தேடி நிறைய ரேடியோ சிக்னல்ஸ் டெலஸ்கோப்ஸ் 20வது நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட ஏலியன்ஸ் சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிஸ்லேயும் மனுஷங்களை விட பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சவங்களாக சொல்லப்படுது. இப்போ சமீப காலமா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு மூத்த விண்வெளி ஆய்வாளர் ஏலியன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கிபி 1440வது வருஷம் ஈஜிப்டில் தான் முதல் பறக்கும் தட்டுன்னு சொல்லப்படுற யூஎஃப்ஓவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போலேருந்து 2018 ஜூன் மாதம் வரை 1000 UFOs வானத்தில் பறந்துருக்கு. இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் மேன்பம்ன்ற இடத்துல 12 அடி நீளம் கொண்ட ஒரு யூஎஃப்ஓ தெரிஞ்சதா சொல்லப்படுது. வீனஸ்ன்ற வெள்ளி கிரகத்தில் தான் ஏலியன்ஸ் வசிச்சாங்கன்னு சயின்டிஸ்டால ஆரம்ப காலத்தில் நம்பப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆராய்ச்சியில் 98% வீனஸில் வெறும் எரிமலைகளும் விஷவாயுக்களும் மட்டும்தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சயின்டிஸ்ட் மார்ஸ் கிரகத்தில் அவங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க நினச்சது மாதிரியே ஓடுற ஆறுகள், பாலைவன மண் மாதிரி மணல் திரட்டுதல் அப்படின்னு பல விஷயங்கள் அங்கே இருந்திருக்கு. சரி, மனுஷங்க மாதிரியே வேறு ஒரு உயிரினம் அங்கே வாழ்றதாவே இருக்கட்டும், ஆனால் கிட்டத்தட்ட 180லிருந்து 300 நாள் வர பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் இருக்கு பூமி. அங்கிருந்து இங்கே வர ஏலியன்ஸ் எப்படி வராங்க? அவங்க அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறதுக்கு யூஎஃப்ஓவில் பெட்ரோல் ஒரு ஃபியூவல் எப்படி செலுத்தப்படுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு இஜிப்டியன் ரைட்டர் அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது, மனிதர்கள் இந்த பூமியில் தோன்ற காலத்தில் இருந்தே ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வருவதாகவும், இன்னைக்கு நம்ம பார்த்து வைக்கிற பல பில்டிங்ஸ் உலக அதிசயங்கள் அவங்களால தான் கட்டப்பட்டதாகவும், ஏன் எல்லாத்துக்கும் மேலாக நாம் கும்பிடுற சில கடவுள்கள் கூட ஏலியன்ஸ் தான் அவர் சொல்லியிருக்காரு. நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஞ்ஞான அறிவு அவங்களுக்கு இருக்குதான். அதோட மின்னல் வெட்டுற திசையில் கூட அவங்களால யூஎஃப்ஓஸை ரொம்ப தூரம் செலுத்தக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த பல யூஎஃப்ஓஸ் மின்னல் வெட்டின திசையில் தான் பயணிச்சிருக்கு. மனிதர்களுக்கு முன்னாடியே இவங்க இருந்திருக்காங்கன்னா இவங்க யாரு, எப்போ இவங்க பிறந்தாங்க, பூமியை தவிர வேற கிரகங்களுக்கு போவாங்களா இல்லை பூமிக்கு மட்டும் தான் வருவாங்களா அப்படின்ற பல சந்தேகத்துக்கு யார்கிட்டையும் விடையில்லை. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.